தாயக சொந்தங்களுக்கு வணக்கம் தாயகத்தின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மதுபான விலைகள் அதிகரிப்பு மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் நாட்டில் இதுவரை பதினாயிரத்திற்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் வெளிநாடு செல்பவர்களின் விவரங்களை கோரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பெண் ஒருவர் சடலமாக மீட்பு மக்கள் வங்கிக்கு எந்த உரிமையும் இல்லை பணத்தை உடனடியாக செலுத்துங்கள் சீன நிறுவனம் அதிரடி அரசு ஊழியர்கள் நாட்டுக்கு பெரும் சுமை தலைவரான சரித் அசரங்க வரவு செலவு திட்டத்தின் மூன்றில் ஒரு பங்கை ராஜபக்ஷ குடும்பம் பகிர்ந்து கொண்டுள்ளது கொழும்பில் மண் திட்ட சரிந்ததில் ஒருவர் பலி மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளுக்கு வரவு செலவு திட்டத்தில் எந்த தீர்வும் இல்லை அனுரகுமாரர் குற்றச்சாட்டு மேல் மாகாணத்தில் பெருமளவானோர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் நேற்றைய பாதிட்டு முன்வைப்பை அடுத்து மதுபான வகைகளின் வரியில் சீராக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்தது இதன்படி எழுநூற்று ஐம்பது மில்லி மீட்டர் கொண்டு உள்நாட்டு மதுபானத்தின் விலை தொன்னூற்று ஆறு ரூபாவினாலும் எழுநூற்று ஐம்பது மில்லி லீட்டர் கொண்டு உள்நாட்டு மதுபானத்தின் விலை நூற்று மூன்று ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது எழுநூற்று ஐம்பது மில்லி லிட்டர் கொண்ட வெளிநாட்டு மதுபானத்தின் விலை நூற்று இருபத்தி ஆறு ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏனைய மதுபானங்களான எழுநூற்று ஐம்பது மில்லி லீட்டர் கொண்டு வைன் ஒன்றின் விலை பதினான்கு தசம் நான்கு பூஜ்ஜியம் ரூபாவினாலும் பியர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவினாலும் பியர் முன்னூற்று முப்பது மில்லி லீட்டர் ஐந்துக்கும் அதிகமான சதவீதத்தை கொண்டதன் விலை பதினான்கு தசம் ஒன்பது ஆறு ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் அதிகரித்த வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த வடிவம் குறிப்பிடப்படுகிறது இது தொடர்பில் கடல்சார் மற்றும் மீனவ சமூகம் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் ஹமாந்தொட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதிநரம் ஊ மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது நுவரெலியா மாவட்டத்தை அனர்த்தமற்ற சுற்றுலா வலயமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினையாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்தது இதன்படி மேல் மாகாணத்தில் அதிக அளவு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் இது நாற்பத்தி ஏழு தசம் நான்கு சதவீத அதிகரிப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் கடந்த வருடமும் முப்பத்தோராயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருந்தனர் நிலவும் மலையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக டெங்கு நொலும்பு உருவாகாத வகையில் வீடுகளின் சுற்றுச்சூழல்களை சுத்தமாக வைத்திருக்குமாறு தொற்றுநோய் தடுப்பு பிரிவு பொதுமக்களை கோரியுள்ளது தொழிலுக்காக வெளிநாட்டு செல்பவர்களின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் தமது விவரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அந்த பணியகம் அறிவுறுத்தியுள்ளது இதனூடாக வெளிநாடு சென்ற பின்னர் ஏற்படும் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு தீர்வு பெற்றுத்தர முடியும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறு பதிவு செய்யாமல் தொழில்களுக்கு சென்ற பலர் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் உரிய பதிவின்மை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்தது புத்தளம் ஜாய பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்ட பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அழுகிய நிலையில் காணப்பட்ட குறித்த சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வீடொன்றிலிருந்து துர்நாற்றம் வீசிய நிலையில் அந்த பகுதி மக்கள் புத்தலம் போலீசாருக்கு உடனடியாக தகவல் வழங்கினர் இதனையடுத்து போலீசார் குறித்த பகுதிக்கு விரைந்துள்ளதுடன் அந்த பகுதிக்கு சென்று உதவி நீதவான் முகமது இக்பாலும் சடலத்தை பார்வையிட்டார் சம்பவத்தில் உயிரிழந்தவர் மாதம்பை பகுதியைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் மனைவியாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டார் முன் குறித்த வீட்டிற்கு வாடகைக்கு வந்துள்ளதாக கட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்தது தமது நிறுவனத்திற்கு கிடைத்த விற்பனை ஆணைகள் அமைவான சேதன பசலை தொகைக்கு இலங்கை மக்கள் வங்கி வெளியிட்ட கடன் பத்திரத்திற்கான பணத்தை செலுத்திவிட்டதாக சீனாவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் இலங்கை மக்கள் வங்கி புதிய நிபந்தனைகளை அறிமுகப்படுத்த முடியாது என சீன நிறுவனத்தின் பணிப்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் தமது நிறுவனம் சீனாவின் பிரதான பசலை நிறுவனத்தின் விலைமனு நடைமுறைகளுக்கு அமைய பசலை தொகையை பெற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் பசலையின் தரம் சம்பந்தமாக பிரச்சினை இருந்தால் இரண்டு தரப்பினரும் கையெழுத்திட்டுள்ள உடன்படிக்கைக்கு அமைய ஏற்படும் சிக்கலை அதன் சரத்திற்கு அமைய நடப்பான முறையில் தீர்த்துக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அரசு சேவையானது விரிவடைந்துள்ளதாகவும் இதனால் தொடர்ந்து அரசு சேவைக்கு சலுகைகளை வழங்க முடியாது எனவும் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அரசு சேவை நாட்டுக்கு சுமையாக மாறியுள்ளது அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்க வேண்டுமாயின் அதற்காக பொதுமக்களிடமிருந்து வரியை அறவிட வேண்டும் இதன் காரணமாக மேலும் ஒரு வருடத்திற்கு அரசு சேவைக்கு பொது நிதியை செலவிட முடியாது இலங்கை சுதந்திரமடையும் போது நாட்டின் பொதுமக்களில் நூற்று பதினெட்டு பேருக்கு ஒரு அரசு ஊழியர் இருந்தார் எனினும் தற்போது பதிமூன்று பேருக்கு ஒரு அரச ஊழியர் இருக்கின்றார் இந்த அரசு ஊழியர்களில் பலர் காலம் கடந்து திருமணம் செய்கின்றனர் ஓய்வு பெறும் காலத்திலேயே அவர்களின் பிள்ளைகள் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெறுகின்றனர் என்பது மட்டுமல்ல உயர்கல்வியை கற்க ஆரம்பிக்கின்றனர் இது அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இதன் காரணமாகவே நாங்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை மேலும் பத்து ஆண்டுகள் அதிகரித்துள்ளோம் தற்போது அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி ஐந்தில் இருந்து அறுபத்தி ஐந்தாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்களுக்கு பொருளாதார நன்மைகள் கிடைக்கும் அத்துடன் அரசு சேவைக்கு அனுபவம் கொண்ட ஊழியர்கள் அவசியம் எதிர்காலத்தில் வருடாந்த ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களின் சதவீதத்திற்கு அமைய புதிய தொழில் வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே குறிப்பிட்டார் இலங்கை அணியுடனான டெஸ்ட் தொடரில் பங்கேற்பதற்காக மேற்கிந்திய தீவுகள் அணி இலங்கை வந்தடைந்தது இவர்களுடன் நான்கு நாள் பயிற்சி ஆட்டம் ஒன்று நாளை இடம்பெற உள்ளது இந்த போட்டியில் பங்கேற்கும் இலங்கை கிரிக்கெட் தலைவர் அணியின் தலைவராக சரித் அசலங்க நியமிக்கப்பட்டார் இந்த பயிற்சி ஆட்டம் கொழும்பு எஸ்எஸ்சி சி மைதானத்தில் நடைபெறவுள்ளது இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூன்றில் ஒரு பங்கை ராஜபக்ஷ குடும்பம் பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் மக்களுக்கு எதுவும் பகிரப்படவில்லை எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரசார செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜித் ஹேரத் தெரிவித்தார் அரசாங்கம் நேற்று நாடாளுமன்றில் சமர்ப்பித்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறினார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவின் ஏழு மூளையின் பிரதிபலன் மக்களுக்கு கிடைத்துள்ளது நாட்டின் வருமானம் இரண்டாயிரம் பில்லியன் ரூபாவாக இருக்கும் போது செலவுகள் ஐயாயிரம் பில்லியன் ரூபாவாக இருக்கின்றது நாட்டில் மிகப்பெரிய பெரிய அளவில் வரவு செலவு பற்றாக்குறை காணப்படுகிறது குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் மக்களுக்கு மெதுவான வியர்வையையும் மயக்கத்தையும் ஏற்படுத்தும் வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவின் வருகையால் பெரிய புரட்சிகள் எதுவும் நடந்தப்படவில்லை இதன் அடிப்படையில் பழைய பழகிய மெட்டு மற்றும் வார்த்தைகள் அடங்கிய ஆவணமாக இம்முறை வரவு செலவு

அந்த இருவரும் குறித்த குழாய் இணைப்பு பணியை முடித்த பின்னர் காலில் தூண்டப்பட்ட பகுதியை மண்ணால் மூடும் போது கால்வாயின் ஒரு பக்கம் மண் திட்டு சரிந்து வயது இளைஞர் மீது விழுந்துள்ளதாக போலீசார் கூறினர் இதனால் மண்ணுக்குள் புதையுண்ட அந்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாகவும் சடலம் கலபோவில வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை கிரளப்பனை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளுக்கு வரவு செலவு திட்டத்தில் எந்த தீர்வும் இல்லை அத்துடன் விவசாயிகளின் விளைச்சலுக்கு ஏற்படும் பாதிப்பு நட்டையீடு வழங்குவதாக தெரிவித்திருந்த போதும் அதற்காக எந்த ஒதுக்கீடும் இல்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் திசாநாயக்க தெரிவித்தார் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் மக்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றாலும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் வரவு செலவு திட்ட யோசனைகளில் எந்த தீர்வும் முன்வைக்கப்படவில்லை ஜனவரியில் அரசாங்கத்தின் திட்டங்களை செயல்படுத்தப்பட்டாலும் நாட்டில் பொருட்களின் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த எடுக்கும் இருக்கும் நடவடிக்கை எதுவும் இல்லை அதே சேதன பசலை ஊடாக விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு அறுவடை குறைந்தால் அல்லது விளைச்சல் பாதிக்கப்பட்டால் அதற்கான நட்டையீடு வழங்குவதாக அரசாங்கம் தொடர்ந்து தெரிவித்து வந்தது ஆனால் வரவு செலவு திட்டத்தில் அதற்காக எந்த ஒதுக்கீடும் முன்வைக்கப்படவில்லை அது மாத்திரமல்லாது இதன் பின்னர் குறைநிரப்பு பிரேரணை கொண்டுவரப்போவதில்லை என நிதியமைச்சர் சபையில் தர ார் அப்படியானால் அடுத்த வருடத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் மூலமே விவசாயிகளுக்கு நட்டையீடு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நேற்று மேற்கொள்ளப்பட்ட வளைப்பில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய தெரிவித்தனர் இவர்களில் தொன்னூற்றி பேர் பெரியாணி பிறப்பிக்கப்பட்டவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பொருளை தன்னகத்தை வைத்திருந்த சட்டவிரோத மதுபானம் வைத்திருந்தமை உள்ளிட்ட மேலும் சில குற்றங்கள் தொடர்பில் ஏனையவர்கள் கைது செய்யப்பட்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்து இணைந்த தாயகம் செய்திகள் தாயகம் மக்களின் தனித்துவ குரல் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க